வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடியில் பூத்த பூக்களை வச்சு எப்படி பூமாலை தொடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ரோஜா பூ கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே செடியில் அப்படியே பூ அழகாக வாடாமலே இருக்குது. இந்த பூவையும் நான் பறிச்சுக்க போகிறேன். நித்திய கல்யாணி பூ, வாடாமல்லி. ஆனால் இதில் நித்திய கல்யாணி பூவை நான் வந்து பூமாலை தொடுக்கிறதுக்கு பயன்படுத்தலை. சங்கு பூ, செம்பருத்தி, சிவப்பு கலர் செம்பருத்தி பூ, வெள்ளை அரளிப்பூ, பிங்க் கலர் செம்பருத்தி பூ, மஞ்சள் கலர் ரோஜா பூ, இத்தனை பூக்களையும் நான் பறிச்சுக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இத்தனை பூக்களையும் வச்சு நான் வந்து இப்போ பூ மாலை தொடுக்க போகிறேன். நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ இந்த ரோஜா பூக்களெல்லாம் உதிர்த்து எடுத்துக்க போகிறேன். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழை நாருக்கு பதிலாக, பூ கட்டுறதுக்கு வாழை நாருக்கு பதிலாக நான் வந்து மஞ்சள் செடியை காய வச்சு எடுத்துருக்குறேன். அதாவது பொங்கலுக்கு நம்ம பயன்படுத்தணும் இல்லையா, மஞ்சள் செடி, நம்ம மாடி தோட்டத்திலே பறித்த மஞ்சள் செடி, அந்த இலையை காய வச்சு அதனுடைய தண்டு பகுதி இருக்கும் இல்லையா, அந்த தண்டு பகுதியை நாராக நான் எடுத்துருக்குறேன். பாருங்கள், அது கூட நான் வந்து பைப்பிங் நூலும் பயன்படுத்தியிருக்கிறேன். இப்போ நான் சுத்துற நூல் வந்து பூ கட்டுற நூல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பொறுமையாக போட்டிருக்கிறேன். நீங்களும் நான் கட்டுற மாதிரி கட்டினீங்கன்னா அழகாக நம்மளே நம்ம கைப்பட பூ மாலையெல்லாம் ஈஸியாக தொடுத்து எடுத்துடலாம். இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த சேனலில் மாடித்தோட்டம், தையல் குறிப்புகள், சமையல் குறிப்புகள், கோலங்கள் இத்தனையும் இந்த சேனலில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்படின்னா தான் உங்களுக்கு நான் எப்படி கட்டியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஒவ்வொரு இதழ்களை மட்டும்தான் நான் எடுத்து கட்டிகிட்ருக்கிறேன். பாருங்கள், ஒரு ஒரு இதழாக தான் நான் வந்து இதை கட்டிகிட்ருக்கேன். ஒவ்வொரு சுற்று சுற்றினாலே போதும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
மாலையில் ஒவ்வொரு நூல் வந்து சுத்து நூல் வந்து முடிகிறப்போ போடுற முடிச்சு வந்து இந்த மாதிரி முடிச்சு போடுங்க. இது மாலையில் நூல் முடிகிற முடிச்சு மட்டும் இல்லாமல் மாலையில் முடிவு பகுதி முடிச்சும் இந்த மாதிரியே போடுங்க. அதில் வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன், அதனால் தனியாக போட்டிருக்கிறேன். பாருங்கள், மாலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த மாலையை சாமிக்கு போட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.